வணக்கம். புதுகை ஸ்டார் செய்திகள். திருமயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பது குறித்து பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சிலை வைப்பது மற்றும் கரைப்பது குறித்து சட்டம் ஒழுங்கு பராமரிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இதில் காவல்துறையினர் அனைத்து மதங்களையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்து ஊர்வலமாக எடுத்து சென்று விநாயகர் சிலைகளை கரைக்கும் விழா குழுவினர்கள் அரசு வகுத்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி நடத்த வேண்டும், விநாயகர் சிலை தூய களிமண்ணால் தயாரிக்க வேண்டும், மாசு ஏற்படுத்தும் பிளாஸ்டிக் மற்றும் இதர கெமிக்கல் தடை செய்யப்பட்ட வர்ணங்கள் பூசப்பட்டு சிலைகள் தயாரிக்கக்கூடாது என்றும், பள்ளிவாசல், தர்கா, கிறிஸ்துவ ஆலயம் முதலிய பிற மதத்தினரின் சமய தலங்கள் அருகில் இல்லாதவாறு சிலைகள் அமைக்க வேண்டும், ஒவ்வொரு சிலைக்கும் பாதுகாப்பிற்கு பொறுப்பான 3 பேர் கொண்ட குழுவை நியமிக்க வேண்டும், கரைக்கப்படும் வரை 2 வரை சிலை அருகில் காவலில் வைக்க வேண்டும், சிலை கரைப்பு நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை பொன்னமராவதி காவல் துணை கண்காணிப்பாளர் அப்துல் ரஹ்மான் வழங்கினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் காவல்துறை கண்காணிப்பாளர் கூறிய கருத்துக்களை ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு சென்றனர்.